வணக்கம். நம்ம சேலம்ல வந்து சேலத்தில் ஒரு முக்கியமான பகுதியில் நிற்கிறேன் நான். இது லீபசாருக்கு போகுது இந்த ரோடு. போலீஸ் வந்து ஹெல்மெட்டுக்காக மக்களை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுற மாதிரி இருக்கு. ஏன்னா எவ்வளோ ஒரு அக்கறை சேலமோட போலீஸ் தமிழ்நாடு போலீஸ்க்கோ இல்லை நம்ம போலீஸ்க்கு. ஹெல்மெட் மக்கள் போடலன்னா நீ உன் உயிர் எவ்வளோ ஆபத்து, உன் உயிர் எவ்வளோ முக்கியமானது, அந்த உயிருக்கு நாங்கள் இவ்வளோ மதிப்பு கொடுக்குறோம், ஒரு ஃபைன் வாங்கு, 100 ரூபா ஃபைனு, 200 ரூபா ஃபைனு, இப்போ 1000 ரூபா ஃபைனு, கோர்ட்டில் போனால் 500 ரூபா ஃபைனுன்ட்டு கட்டிகிட்டு இருக்காங்க மக்கள். அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இவ்வளோ அன்பு காட்டுது போலீஸ் நம்ம மேலே, இவ்வளோ அக்கறை வச்சுருக்காங்க. தினைக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 50 கேஸ் 100 கேஸ் ஃபைல் பண்ணுன்ட்டு உத்தரவு இருக்குது. அப்போது நம்ம உயிருக்கு இவ்வளோ மதிப்பு கொடுக்குற அரசாங்கம், நான் இப்போ நிற்கிறது ஒரு பெரிய குண்டும் குழியில், இது ஒரு ஸ்விம்மிங் பூல் ஆயிடுச்சிங்க சேலத்தில், இது ஒரு ரொம்ப பெரிய குண்டும் குழி, இது ஒரு ஸ்விம்மிங் பூல் ஆயிடுச்சு, இதே ஒரு ரோடு மாதிரி மாறிடுச்சு. மக்கள் கீழே இறங்கி ரொம்ப நைஸாக மேலே போயிட்டுருக்காங்க. இப்போது இந்த குண்டும் குழியினால 2013 9000 டெத் ஆயிருக்கு, 9699 மக்கள் செத்து போயிருக்காங்க. 2014 11106 பேர் செத்து போயிருக்காங்க. 2015 10876 பேர் இந்த குண்டும் குழியும்னால இறந்து போயிருக்காங்க. இது இந்தியாவோட ஃபிகர்ஸ். இது சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த குண்டும் குழி பாட் ஹோல்னால சாவு வந்து தீவிரவாதத்தோட அதிகம் சாவு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அரசாங்கம் பயங்கரம் அக்கறை வச்சிருக்குல்ல நம்ம மேலே. ஹெல்மெட் போடலன்னா ஃபைன் போடுறாங்கல்ல, ஏன்னா உயிர் போயிடும். ஸோ நம்ம உயிரை எடுக்கிற இந்த அதிகாரிங்க மேலே சில செக்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன் 336, 337, 338 ஒரு கேஸ் கம்ப்ளைண்ட் போட்டு அனுப்பணும் காவல்துறைக்கு. இந்த மாதிரி செக்ஷன் 166, 166B, 167, 268 பப்ளிக் நியூசன்ஸ், 268 திருப்பி பப்ளிக் நியூசன்ஸ், 166 ஒரு அரசு அதிகாரி தன்னோட கடமையை வந்து செய்யும் போது மக்களுக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து கொடுக்குற மாதிரி ஏதோ செஞ்சார்னா அவர் மேலே ஒரு பெரிய கேஸ் போடுறோம், 2 வருஷம் தண்டனை இருக்கு. இப்போ ஈரோட்டில், சேலத்தில், சென்னையில் இதே கதை தான். எல்லா ரோடும் இவ்வளோ மோசமான நிலையில் தான் இருக்கு. எங்கள் சேலம் கலெக்டர் போகிற ரோடே, கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி, சேலம் மாநகராட்சி ஆஃபீஸ் முன்னாடியே குண்டும் குழியாக தான் கிடக்க. ஸோ இதை கண்டிப்பாக வந்து மக்கள் சேர்ந்து நம்ப அந்தந்த ஸ்டேஷனுக்கு கேஸ் போடுங்க. சேலம் மக்கள் குழு, ஏற்காடு அடிவாரம், இந்த அட்ரஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சேலத்தில் இருக்கிற மக்கள் வந்து உங்கள் பேர் போட்டுக்கோங்க, உங்கள் பேர் போட்டு சேலம் மக்கள் குழு, ஏற்காடு அடிவாரம், சேலம் 8 மட்டும் போட்டு கம்ப்ளைண்ட் அனுப்புங்க. நான் கம்ப்ளைண்ட்டோட டிராஃப்டை இதில் எழுதி வைக்கிறேன், கம்ப்ளைண்ட் அனுப்புங்க. காவல்துறை ரொம்ப அன்பு வச்சுருக்கு நம்ம மேலே, ரொம்ப அக்கறை வச்சுருக்கு. கண்டிப்பாக அரசு அதிகாரிங்க மேலே கேஸ் போடுவாங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு நியாயம் கொடுப்பாங்க. ஹெல்மெட்டுக்காக மட்டும் ஃபைன் போடுறதுக்காக காவல் அதிகாரிங்க இல்லை, இந்த மாதிரி ஊழல் பண்ணுறதுக்கும் நம்ம ரோடை மோசமாக போடுறதுக்கும் கேஸ் கண்டிப்பாக போட்டு அந்த அரசு அதிகாரிங்கெல்லாம் உள்ளே தள்ளுவாங்க. நம்பிக்கை இருக்குது. நன்றி.